ஹாய் கைஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா மெட்டாலா டு கொல்லிமலை போகிற வழியில் மெயின் ரோட்டில் வந்து நான் நிற்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 3.5 ஏக்கர் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. மெயின் ரோட் பேஸில் இப்போ பார்த்தீங்கன்னா கொல்லிமலை போகிற ரோடு. இப்போ உங்களுக்கு கொல்லிமலை பாருங்கள் தெரியும், அந்த மலை மேலே ரூட்டு பாருங்கள் தெரியுது. இது வந்து எதுனா மெட்டாலா டு கொல்லிமலை போகிற மெயின் ரோடு. இந்த ரோடு மேலே நமக்கு ஒரு 3.5 ஏக்கர் சொல்லியிருக்காங்க. இப்போது ரோடு அக்சஸ் பாயிண்டில் இருக்குது, மெயின் ரோடு அக்சஸ் பாயிண்டில் இருக்குது. அதனால தான் இப்போ மெயின் ரோடை உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொல்லிமலை போகிற ரோடு, நிறையா வந்து டூரிஸ்ட் போகிற ரோடு இது. ஏன்னா கொல்லிமலையில் இது வந்து பெண்டு கம்மி தான், எல்லாருக்கும் தெரியும். சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொல்லிமலையோட ஸ்பெஷல் எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஒரு மெயின் டூரிஸ்ட் ஸ்பாட் மேலே போகிற வழியில் நமக்கு ஒரு 3.5 ஏக்கர் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. கொல்லிமலை வந்த ரூட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, கார் போகிறது நல்லாவே தெரியுது. ஸோ அந்த மாதிரி மெயின் இடத்துல நமக்கு 3.5 ஏக்கர் ரோட் பாயிண்டில் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கீழ்காடு பாருங்கள் ஓட்டியிருக்காங்க பாருங்கள், இங்கேருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆகுதுப்பா. 3.5 ஏக்கர் இந்த கீழ்காடு ஓட்டியிருக்காங்க. இதிலிருந்து வயல் ஓட்டியிருக்கிற அந்த காடு, அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக போனால் அந்த இடத்துல பாருங்கள் கிணறு, அந்த நமக்கு மீட்டர் பெட்டி தெரியுங்க பாருங்கள், கரண்ட்டு சர்வீஸு இதெல்லாம் தெரியும். அதிலிருந்து இப்போது வீடியோவில் காட்டுற இந்த ரோட் பாயிண்ட்டு இது ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்குது. மொத்தம் நமக்கு எவ்வளோன்னா 3.5 ஏக்கர். மெயின் ரோடு 24 ஹவர்ஸும் நமக்கு பிஸியாக இருக்கிற ரோடு. அது இல்லாமல் ரோட் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்துல, அதுவும் பக்கத்தில் டூரிஸ்ட் ஸ்பாட்டு இருக்கிற அந்த மாதிரி இடத்துல நமக்கு ஒரு 3.5 ஏக்கர் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற இந்த இடம் ஃபுல்லாகவே இதெல்லாம் இருக்க ஸ்டார்ட் ஆகுது. மெயின் ரோடு அக்சஸ் நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க. கார் எடுத்துகிட்டு வந்தால் டக்குன்னு அப்படியே காடுக்குள்ளே நுழையிற மாதிரியே நமக்கு இருக்கணும், அந்த மாதிரி நிறைய பேரோட விருப்பம் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பேசிக்கில் அந்த மாதிரி இருக்கிற இடமாக இது அமைஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரோடு, மெட்டாலா டு கொல்லிமலை போகிற மெயின் ரோடு. அந்த ரோட்டில் தான் இது. இப்போது இங்கே இது தான் நமக்கு காடு. அங்கேருந்து ஏற்கனவே ஸ்டார்ட் சொல்லியிருக்கேன், அந்த கீழ்காடு, அதுக்கப்புறம் இந்த மேல் காடு, இது ஃபுல்லாகவே நமக்கு இன்னும் பேக் சைடு. இது ஃப்ரண்ட்லேருந்து தான் நான் எடுத்திருக்கேன் நான். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த வழித்தடம் வந்து பொது தடம் ரெண்டு பேருக்கு, பக்கத்து காட்டுக்காரருக்கும், நம்ம இப்போ நம்ம விற்பனைக்கு சொல்லியிருக்கிற இந்த காட்டுக்காருக்கும் பொதுவான வழித்தடம் இது. ரெண்டு காட்டுக்காரரும் யூஸ் பண்ணிக்கிற தடம், பொது தடம். அது இல்லாமல் நமக்கு ரோட் பேஸில் இருக்கிறனால தாராளமாக நம்ம காட்டிலே கூட இன்னும் அகலப்படுத்திக்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு மெயின் ரோடு அக்சஸ் கொல்லிமலை ரோட் மேலே அருமையாக சொல்லியிருக்காங்க. 3.5 ஏக்கர் நம்ம கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம். அது இல்லாமல் தனி கிணறு, தனி ஃப்ரீ சர்வீஸ் சொல்லியிருக்காங்க. மெட்டாலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான். அந்த மாதிரி ஒரு மெயின் ரோடு இது, பொது தடப்பாத்தியம் ரெண்டு பேருக்கு. இப்போ நமக்கு இந்த ரோடு அக்சஸ் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஃபுல்லாகவே லெங்க்தியாக வந்துக்கிட்டே இருக்குது. தனி கிணறு, தனி ஃப்ரீ சர்வீஸு. அது இல்லாமல் வெள்ளாண்மை நடந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, ஆமணக்கு இதெல்லாம் வெள்ளாமை இப்போ நடந்துட்டுருக்கு. இப்போதைக்கு குத்தகைக்கு விட்டுருக்காங்க, அதெல்லாம் நடந்துட்டுருக்கு. மெயின் இடம் வந்து இங்கே தங்கிட்டு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி தங்கிட்டு, நம்ம ஒரு லீவ் நாளில் நம்ம கண்ணு முன்னாண்டே இருக்கிற கொல்லிமலைக்கு இருந்து பார்த்துட்டு ஆகாய நீர்வீழ்ச்சி அந்த மாதிரி ஒரு நிறைய நீர்வீழ்ச்சிகள்லாம் பார்த்துட்டு வர மாதிரி நமக்கு ஒரு அமைப்பு வந்து இந்த இடத்துல இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரொம்ப பக்கம்தான் ஷார்ட்கட், கொல்லிமலைக்கு போகிற ஷார்ட்கட் இது தான். 24 ஹவர்ஸும் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கிற இடம் இந்த ரோடு அந்த மாதிரி இது. இது ஃபுல்லாகவே இருக்குது, மாட்டுக்கொட்டை எல்லாமே இருக்குது.
மொத்தம் 3 ஏக்கர் தனி கிணறு தனி சர்வீஸ் அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் இந்த காடை ஒட்டி அந்த பக்கத்து காடுக்கும் இப்போ தெரிகிற அந்த பாக்கு தோப்புக்கும் அதுக்கும் இன்னும் கொஞ்சம் கூட உள்ளே போய் பார்க்கலாம். ஏன்னா நடுவில் வந்து அந்த தோப்புக்கும் இந்த தோப்புக்கும் நடுவில் வந்து நமக்கு ஆறு போகுது, தடுப்பணை வந்து இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வசதிக்கு என்றைக்கும் நமக்கு குறைவில்லை, அந்த மாதிரி ஒரு அமைப்பு. இப்போ இது ஃபுல்லாகவே இருக்குது, லெங்க்தியாக அதை ஃபுல்லாகவே இருக்குது. நம்ம கொஞ்சம் கீழே இறங்கி பார்க்கலாம். ஏன்னா தடுப்பணை பக்கத்தில் இருக்குது, அது இல்லாமல் இந்த காடோட இதுக்கும் அந்த எதிர்க்க தெரிகிற பாக்கு தோப்புக்கும் நடுவில் வாய்க்கால் போகுது. அப்போ தண்ணிக்கு நமக்கு வந்து பஞ்சம் கிடையாது, அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு நீர் இருக்கிற ஒரு இடம் அது. அதையும் பார்த்துடலாம். கிணறு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது, அது கொஞ்சம் மேலேருந்து பார்த்துடலாம். ஐயா இப்படி இறங்கலாமா? இப்படி வரங்களாமா? வரலாமா? சரி தான் இப்படி இறங்குறேன் நான். ஆமா கொஞ்சம் இறக்கமா தான் இருக்கு. மஞ்சள் காய போட்டிருக்காங்க, ஆமணக்கு எல்லாமே காய போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிணறு பார்த்தீங்கன்னா அங்கே தெரியுது, இதை தான் கிணறு, தனி கிணறு தனி ஃப்ரீ சர்வீஸு. இப்போ எதிர்க்க இருக்கிற அந்த பாக்கு தோப்புக்கும் நம்ம காட்டுக்கும் நடுவில் வந்து நமக்கு வந்து ஆற்று வாய்க்கால் வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா இது பக்கத்தில் வந்து தடுப்பணை ஒன்று இருக்குது, அப்போ தண்ணிக்கு வந்து என்றைக்குமே நமக்கு குறையாது. அந்த மாதிரி சரியான ஒரு அமைப்பு இருக்கிற ஒரு காடு, 3.5 ஏக்கர், அது இல்லாமல் நமக்கு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு பக்கத்தில் கொல்லிமலைங்கிறது சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த மாதிரி இருக்கிற அந்த அடிவாரத்தில் நமக்கு இந்த 3 ஏக்கர் கிடச்சிருக்கு. தண்ணி வசதியோட தாராளமாக பார்க்கலாம். இந்த பள்ளத்தில் அந்த காட்டுக்கும் பாக்கு தோப்புக்கும் நடுவில் ஒரு பள்ளம் தெரியுது இல்லைங்களா, அதில் தான் வாய்க்கால், அந்த தடுப்பணையிலேருந்து தண்ணி போகிற அந்த வாய்க்கால். அதனால் தண்ணி நீர் மட்டும் என்றைக்கும் குறைஞ்சதில்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு. கிணறு அதுதான், இப்போ உங்கள் வீடியோவில் தெரிகிற அந்த அது சர்வீஸ் இருக்கிற அதுதான் கிணறு. பாருங்கன்னா இப்போ கார் போகிற தெரியும், அதை ஒட்டி தான் நமக்கு காடு அது வரைக்குமே நமக்கு வந்து வருது. அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு தாராளமாக பார்க்கலாம். உங்களுக்கு அப்படியே தான் டவுட் அப்படின்னா என்னோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணி தாராளமாக கேட்கலாம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா இந்த எண்டு வரைக்குமே இருக்குது. இந்த ரெண்டு பாருங்கள், இந்த ஃபுல்லாகவே ஸ்ட்ரைட்டாக அந்த புளிய மரம் வரைக்குமே அப்படியே அந்த சைடு கவர் ஆகி இது ஃபுல்லாகவே வருது. தாராளமாக பார்க்கலாம், நல்ல இடம், மெயின் இடம். அது இல்லாமல் நமக்கு வந்து கார் வண்டி போயிட்டுருக்கிற மெயின் ரோடு மேலே நமக்கு அமைஞ்சிருக்கிறது தான் நல்ல ஸ்பெஷல். தண்ணி வசதி என்றைக்குமே இருக்கிற இடம், அந்த மாதிரி ஒரு ஊருக்குள்ளே மெயின். இந்த பக்கம் வந்து ஊர் பார்த்திங்கன்னா நமக்கு மெட்டாலா மங்களபுரம் அந்த மாதிரிலாம் இருக்கிற மெயின் இடத்துல இருக்குது. தாராளமாக பார்க்கலாம், அப்படியே ஏதாவது டவுட்னா கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ.